ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னி நம்ம என்ன பார்க்குற ஒரு பிக் பாஸ் சீசன் 14வது நாள் 15வது எபிசோட். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் எபிசோடில் வந்து மாயாவியாக இருக்கட்டும் ஜோவியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே செய்யு செய்யின்னு நல்லா வச்சு செஞ்சு விட்டார். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லை கணக்கு பண்ணுங்க, அப்போ தான் நான் போட வீடியோ சொல்ல அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆனவன் பார்த்தீங்கன்னா கமல் சார் வர்றாப்ல பிக் பாஸ். ஸோ அவர் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சியை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. தலைவரை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஒரு கேன. ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தலைவரோட அதாவது ஏற்கனவே இருந்த விக்ரமை பற்றி கேட்குறாப்ல அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நார்மலாகவே பொறுமையாக தான் இருந்தார். ஸோ எல்லா விஷயத்துக்குமே பொறுமையாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காமாக இருந்தார், இந்த மாதிரி இருந்தார், அப்படி இருந்தாருன்னு. அதாவது பொறுமையாக ஒரு மனுஷன் கிடச்சிட்டா போதும், அவன் தலையில் நல்லா மிளகா அரைப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. நான் அதே ஆனால் விஷ்ணு மாதிரி ஒருத்தன் கேப்டன் ஆயிருந்தா வச்சுக்கோங்க, பாடா படுத்து எடுத்துருந்துருப்பாங்க. அவர் ரொம்ப காமா, ஹி வாஸ் வெரி பேஷண்ட் த்ரூஅவுட் தி வீக். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலாம் வாசிப்பீங்க. சோ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது விஷ்ணு கிட்டயும் கேக்குறாரு. ஆனா விஷ்ணு ஒரு பதில் சொன்னார். கேப்டன் ரோல் யார் ப்ளே பண்ணானா ஜோவிகா சார். ஸோ அதுக்காக நிக்சன் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து நான் வெளியே ஓடி போயிட்டேன், இது வெளியே வந்து போயிட்டேன், இவங்க எல்லாம் இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கூல் சுரேஷ் வந்து அவரை வந்து கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இதையும் கமல் சார் கேப்டார். அதுக்கு கூல் சுரேஷ் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் ஒத்து கவனிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் இவ்வளோ தூரம் ஒத்து கவனிப்பீங்கன்னு நான் நான் ஒரு வாரமா இவன் கேட்ட கேள்விக்கு மண்டை குழம்பி போயிருக்கேன், நீங்களுமா அப்படின்ற மாதிரி கேட்டா. என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, நீங்களுமா? எடுக்காததுனால இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த விஜயை வந்து கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். விஜய் கிட்ட நான் வந்து நல்ல தலைமை பண்பை பார்த்தேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சோ அதுக்கப்புறம் தான் கேமரா நம்ம ஜோவிகா பக்கம் திருப்புறாங்க. அப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி ஸ்டார்டிங் வந்து ஜோவிகா வந்து சேவ் பண்ணி விட்டாங்க. அப்படி சேவ் பண்ண அதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து முழுசாக சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேண்டிய ஆப்பை வந்து கரெக்டாக சொருகி விட்டார். என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் பெரியவங்களை வந்து மரியாதை குறைவாக பேசுறது, நீ வாடா போடான்னு பேசுறது. ஸோ இதை கேட்பார் நேற்று நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி அதை கேட்டு செம்மையாக செஞ்சு விட்டார். வயசில் குறைவாக இருந்தாலும் இந்த நீ வா போங்கிறது சொல்லக்கூடாது, எல்லாரையும் ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வாடா போடான்னு போனா போகுது, அதுக்கப்புறம் இந்த ஜோவிகா மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து நடந்த ஆரியமாலாவை பத்தி பேசுறாங்க. ஸோ நேத்து வந்து அந்த டாஸ்க் நடந்தது எந்த லெவல்ல இருந்துச்சு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஆனா நாங்களாம் பார்த்து அந்த கொடுமையை அனுபவிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கிளிப்பை போட்டு விட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க,
நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே, அதாவது எல்லா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, யாருக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க. பட் அந்த இதில் யார் சொன்னதுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரவினா ஒருத்தவங்களை சொன்னாங்க பாருங்க, பிக் பாஸ் அந்த ஸ்டேஜே எல்லாம் கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் நிறைய இப்ப வந்து ஜோவிகா இவங்க எல்லாம் சேவ் பண்ணி விட்டாரு. சோ அதுக்கப்புறம் பிரதீப் வந்து சேவ் பண்ணி விட்டாரு. அப்ப பிரதீப் சேவ் பண்ணோன்னு அங்க இருக்க ஸ்டேஜ்ல அந்த கீழே இருந்தவங்க எல்லாம் கத்துனாங்க பாருங்க. மாயாவுக்கு பொங்கி போட்டிருக்கலாம். பிரதீப் நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? சோ அதுக்கப்புறமும் கமல் சார் சொல்றது, அதாவது பிரதீப்புக்கு வந்து கைத்தட்டி விழுந்துச்சுன்னா நானே அந்த அப்பவே கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லி இப்ப கிளம்பி போ. பிரதீப்புக்கு மட்டும் ஜனங்கள் கைத்தட்டினா ஆயா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நாமினேஷன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா அண்ட் விஷ்ணு, இவங்க மூணு பேருமே ஒன்னா உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவங்க உட்கார வச்சோன்னா விஷ்ணு வந்து இல்ல இதுல வந்து நீங்க செட் ஆகல அப்படின்னு சொல்லி அவரை வந்து சேவ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் யாரு, மாயா அண்ட் பூர்ணிமா இருக்காங்க. அவங்கள வந்து எந்த அளவு கண்டென்ட் இவர் எடுக்க முடியுமோ எடுத்தப்போ கமல் சார் கேட்கிறாரு, அதாவது வந்து மாயா சொன்னாங்க பூர்ணிமா போனா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, மாயா போனா நீங்க கிளம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி பூர்ணிமாட்ட கேட்கவும் அவங்க சொன்னாங்க இவங்க போனா நானும் போயிடுவேன். ஸோ ஒரு வழியா இந்த இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த அந்த நாமினேஷன் அந்த இதை காட்டுறாரு. அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு. ஒரு வழியா இந்த வீக் வந்து நாமினேஷன் இல்லை அப்படின்றத வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு. பட் இது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு ஒழிய நமக்கு வந்து அந்த அளவுக்கு சர்ப்ரைஸா இல்லை. ஆனா இது அவங்க அவர் சொல்லாமலே இந்த வீக்கெண்டை வந்து முடிச்சிருந்தாரு. கடைசியா சொல்லியிருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்திருக்கும் பாக்குறது. ஸோ கடைசியா என்ன சொல்லிட்டு போனார்னா, ஓகே இப்ப வந்து எவிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷமா இருக்கலாம், பட் இதே தொடரும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணாதீங்க. உங்களோட இதுல வந்து கான்செப்ட்ல வந்து கொஞ்சம் இதா இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சீசன்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அது எல்லாமே கண்டென்ட் அப்படின்னு ஒரு வாக்கியத்துக்குள்ள வந்து எல்லாரும் அடிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு. என்ன வேணா பண்ணுங்க, அடிச்சு அடிச்சு துவச்சு என்ன வேணா பண்ணுங்க, அசிங்கமா பேசினாலும் சரி கேட்டா கண்டென்ட்னு சொல்லிடுவானு. ஸோ அதுக்கப்புறம் கமல் சார் வந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுகேந்திரன் வந்து கேப்டனா இருக்கிறனால இந்த வீட்டுக்குள்ள இந்தந்த மாதிரியான குணாதிசயங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி விக்ரம் வந்தாங்களா, ஸோ அதே மாதிரி கேட்கறாங்க. இது இது யார் யார் பண்றாங்க, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, யார் யார் மேனிப்புலேட் பண்றாங்க, யார் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யார் வந்து மரியாதை கொடுக்கல, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே யார் ஸ்மால் பாக்ஸ்ல வீட்டில் இருந்தாங்களோ அதுல இருந்து ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் இருக்காங்க. எனக்கு அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது என்ன தெரியுமா, எல்லாருமே கரெக்டாக சொன்னார், பட் மரியாதை கொடுக்காதவங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்தாரு. விஷ்ணுவுக்கு கொடுத்ததை விட எனக்கு ஜோபிகா கொடுத்ததுனா கொஞ்சம் ஆப்டாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்க தான் மரியாதை கொடுக்காதமே பேசுகிறாங்க. பட் ஏன் அவர் கொடுக்கல அப்படின்னா, ஜோபிகா வந்து மரியாதை இல்லாமல் தான் பேசினாங்க, பட் அதை வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி சாரியும் கேட்டுட்டாங்க. ஆனால் விஷ்ணு வந்து எந்த இடத்துலையுமே அவர் நான் பேசினது தப்புன்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் யுகேந்திரன் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா அந்த எபிசோட் முடிய போகும்போது பாத்தீங்கன்னா ஜோவிகா வந்து அவங்க வீட்டை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. கூல் ஜோலிஸ் அவர் வீட்டை நினைச்சு அழுதுங்க. யோ வந்து ரெண்டு வாரமாயா அது, அதுக்குள்ள என்ன சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஓகே அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கறேன். டாடா, பை பை.